பிடிஎஸ் அன்பீதி எங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ டுடே என்ன பார்த்து ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே ஸ்பெஷலாக இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப நாளாக பேசியிருந்த ஒரு பெரிய கொலாபரேஷன் அது அட்லாஸ்ட் நடக்க போகுதுன்னு சொல்கிற மாதிரி நடந்துருச்சுனே சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. என்ன ப்ரோ கொலாபரேஷன் சொல்லிங்கன்னா, ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ ஸ்பெஷலாக சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு பிளே ஒரு மாசுன்னு சொன்னால், பிடிஎஸ் ஒரு அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்க மரண மாசம். ஸோ ரெண்டு மாதம் ஒரு மரண மாதம் சேரும்போது எப்படி இருக்குன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, டபுள் தமாக்கா என்று அழைக்கப்படும் ஒரு ஆர்கெஸ்ட்ரா, கச்சேரி, திருவிழா, எது வேணால் சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட மாசான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ ரெண்டு பேருமே சிம்பிளாக சொல்லலாம், ரெண்டுமே சேர்ந்து ஒரு அமேசிங்கான ஒரு ஹிஸ்ட்ரி படைக்கிற மாதிரி, ரெக்கார்ட்ஸை உடைக்கிற மாதிரி, கிட்டத்தட்ட செல்ஃபே பத்தாத அளவுக்கு வந்து, ஒரு வீடே பத்தாத அளவுக்கு ரெக்கார்ட்ஸை க்ரியேட் பண்ண போகிற ஒரு பாட்டு வந்து வெளில வரப்போகுது. ஸோ இந்த பாட்டு என்ன பாட்டாக இருக்கும், எப்போ ரிலீஸ் ஆகுது, இதை பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் அதை இன்னொரு ஸ்பெஷல் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு ரிலீஸ் ஆன அடுத்த நாளே ஃபஸ்ட் டைம் பிடிஎஸும் கோல்டு பிளே ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்து பர்ஃபார்மென்ஸும் பண்ண போகிறாங்க. அது எங்கன்னு சொல்லி கிளியராக எல்லா விஷயத்தையும் பேச போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ லாஸ்ட்டையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்ஜாய் ஃபார் த டெட் டைம்னு சொல்லிட்டு மறக்காமல் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, உங்கள் ஹார்ட் டப் டப்புன்னு துடைக்கிற அளவுக்கு. ஸோ அப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் மாதிரி இது மாதிரி இன்ஃபர்மேஷன் எப்பயுமே தொடர்ந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும், மிஸ் பண்ணவே கூடாது. டெய்லியும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பட்டன் அழுத்தாம வந்தீங்கன்னா அழுத்தி விட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் பெல்லைக்கு அழுத்தி ஆல்லையும் போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி லவ்லி சாங் வரப்போ ஒரு லைக்கை தட்டி விடாமல் இருந்தீங்கன்னா தப்பு. ஸோ மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து எத்தனை பேரோட ஹார்ட் அண்ட் எத்தனை பேரோட ஃபோனில் இருந்து ஒரு மெயின் சாங்காக இருக்க போகுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சிம்பிளாக சொல்லணும்னா இதான் சொல்லி ஆகணும் இடத்துல, பிடிஎஸ் ஆர்மி ரியலி ஜீனியஸ், ஸ்மார்ட், க்யூட், ஹேண்ட்ஸம், லவ்லி, கார்ஜியஸ், எப்படி வேணால் அடிக்கிட்டு போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிடிஎஸ்லாம் சின்ன ஒரு கோடு தான் ரிவீல் ஆச்சு, ஆனால் அதை ஆர்மி என்ன பண்ணாங்கன்னா பெரிய ரோடாக போட்டாங்க. என்ன ப்ரோ ரோடு கோடு மேடு ஏதோ சொல்லிட்டு வளர்கிட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, பிடிஎஸ்லேருந்து ஒரு சின்ன ஹிண்ட்டு தான் வந்துச்சு. அந்த ஹிண்ட்டை பிடிச்சி ஒரு பெரிய ரோடு ஆகிற அளவுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அட்லாஸ்ட் கொலாப்னு சொல்லிட்டு பிடிஎஸ் ஆர்மி தான் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் அதை இன்டர்வியூ ஹேப்பன் ஆச்சு, அதுக்கப்புறம் யாராலையும் மறுக்கவே முடியல அந்த கொலாபரேஷன் உண்மைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதே பிடிஎஸ் தான். ஸோ இதனால் என்னாச்சுன்னா, யாராலையும் மறுக்க முடியல, மறைக்கவே முடியல, அதனாலே அவங்க வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணிட்டாங்க. ஆஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் நாங்கள் கொலாப் பண்ணோம் சொல்லிட்டு ரீசெண்ட் டேஸில் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த கொலாப், அதாவது கோல்டு பிளேவும் அண்ட் பிடிஎஸ் எது கொலாப் பண்ணுற சாங் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மை யூனிவர்ஸ். இது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 24th September ரிலீஸ் ஆகுது. இந்த இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா செம்ம வைரல், அதுவும் இந்தியாவில் சொல்லவா வேணும், எப்போவுமே டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த தடையும் வேறு லெவல் மஜா பண்ணணும்னு கன்ஃபார்மாக எனக்கு வந்து உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்கள். அண்ட் இதே வைரல் வந்து இந்தியாவிலையும் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு டைமிங் இது வரைக்கும் ரிவீல் ஆகலை, பட் ஏன் கெஸ்ஸிங் படி 9 to 10 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே அவன் மார்னிங் ஸ்பெஷலாக தான் செம்மையாக விடுவாங்க ஃப்ரெஷ்ஷப்பாக. ஸோ கண்டிப்பாக அப்படி தான் இருக்க போது. அண்ட் மெயினாக ரெண்டு லெஜெண்ட் சேரும்போது மரண மாதம் வந்து சொல்ல வேணாம், சூப்பராகவே இருக்க போது. அது இல்லாமல் இந்த பாட்டு இங்கிலீஷ்லேயும் வரப்போது கொரியாலையும் வரப்போதுனா சொல்லவாங்க வேணும், அடுத்த டாப் ஹிட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்க போகிறேன் சொல்லலாம். அண்டு பட் இந்த இடத்துல நான் சொல்கிறவங்க விஷயம் வச்சு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு ஆல்ரெடி வந்து வெப்சைட்டில் லீக் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் ஆல்ரெடி பேசியிருந்தேன், பட் நிறைய பேர் சொல்கிறேன் அந்த பாட்டு அங்கே போய் கேட்காதீங்க, ஏன்னா ரெண்டு பேரும் பண்ண ரெண்டு லெஜெண்ட்ஸும் பண்ண ஹார்ட் ஒர்க் வந்து வேஸ்ட்டாக போயிடும். தேர் ஹார்ட் ஒர்க் ஷுட் பி பெய்டுங்கிற மாதிரி அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கணும், ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ எங்கள் வெப்சைட்டில் வந்தாலும் எந்த லீக் வந்தாலும் கேட்காதீங்க, டிலீட் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக சொல்லலாம், எங்கள் பிரியாணி என்றைக்கு வேணால் சாப்பிட்லாங்க, கல்யாண பிரியாணி கல்யாணத்தில் சாப்பிட்டா தானே ஸ்பெஷல். ஸோ அதே மாதிரி தான் அந்த மேரேஜ், அதாவது அந்த டே வரப்போ வெயிட் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு மட்டும் நான் சொல்கிறேன். என்ன ப்ரோ பிரியாணி பேசி பிரியாணி சாப்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஸோ அதனால தான் வந்துருச்சு, என்ன பண்ணுறது, தவிர்க்க முடியாது, எல்லா உண்மையிலும் வெளில வந்தாலே ஆகணும். இந்த சாங்கை சொல்லலாம் அதே மாதிரி தான், வீடு பத்தாமல் போகும்போது அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் உடைக்க போகிறாங்க, அந்த ரெக்கார்ட்ஸில் நீங்களும் இருப்பீங்க கண்டிப்பாக, ஏன்னா நீங்களும் தான் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் போது. ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் இவ்வளோ ஸ்பெஷல்னு திருப்பி திருப்பி சொல்ல கேட்டிங்கன்னா, இந்த பாட்டு வந்து ப்ரீ ஆர்டருக்கு வந்து கொரியர் ரிலீஸ் ஆகினா அடுத்த 10 நிமிஷத்தில் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, ஒரு சிடி கூட மிச்சம் இல்லை. ஸோ அவ்வளோ ஸ்பெஷல். பட் இருந்தாலும் நான் எங்கேயாச்சும் வாங்க முடியுமான்னு யாராச்சும் கேட்டிங்களா, ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குறீங்க, மலேசியாலேருந்து பார்க்குறீங்க, துபாயிலேருந்து பார்க்குறீங்க, பாகிஸ்தான் பார்க்குறீங்க, பங்களாதேஷ் பார்க்குறீங்க, நிறைய ஊரில் பார்க்குறீங்க. ஸோ யாராச்சும் வேணும்னு கேட்டிங்கன்னா, கோல்டு பிளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அது நெக்ஸ்ட் மந்த் கிடச்சிரும். ஸோ அந்த ஸ்டோரில் போய் மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ கேட்கலாம் ப்ரோ அந்த பர்ஃபார்மன்ஸ் ஒரு மேட்டரை பற்றி பேசினா, அதே பண்ணி கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், 25th வந்து குளோபல் சிட்டிசன் சொல்லிட்டு ஒரு அவார்டு நடக்கும்போன்னு சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி அதை பற்றி நான் பேசியிருந்தேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு இருந்துருங்க. ஸோ அந்த ஷோவில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அந்த கொலாப் பண்ண சாங் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நான் ஃபியூர் வரா டேஸில் நான் சொல்கிறேன், ஏன்னா நிறையா விஷயம் வந்துகிட்டே இருக்குது, வெயிட் பண்ணி என்ஜாய் பண்ணி கேளுங்கன்னு மட்டும் சொல்கிறேன், ஏன்னா வெயிட்டிங்லேயே உயிர் போதேன்னு சொல்லுவீங்க.
பட் வேறு வழியில் வெயிட் பண்ணி ஆகணும். அதுதான் நமக்கு ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லா பேசின எல்லா விஷயமும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் நிறைய விஷயம் ஸ்பெஷலாக வந்துகிட்டே இருக்குது. நாளைக்கு வரும், நாளைக்கு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுறதுல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல விஷயத்தோட சந்தேக. அண்டில் பை, எம்ஆர்ஜே, லவ் யூ கைஸ், சரங்க, டேக் கேர், பை பை, சேஃப் பாருங்க, பார்த்துக்கோங்க, டாடா, வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு நல்லா சந்திக்கிறேன். Thanks for watching. Woo! Thank you. Okay, thank you. This is the moment. No turning back. One drop on your lips and the spell will take effect.